சந்திராயன் 3 விண்கலம் நிலவோட தென்துருவ பகுதியை ஆய்வு செய்யறதுக்காக ஆந்திராவின் ஸ்ரீஹரி ஹோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி தளத்திலிருந்து கடந்த மாசம் 17ஆம் தேதி வெற்றிகரமா விண்ணில் ஏவப்பட்டுச்சு. Lift off normal. Here we have a majestic lift off of LVM3 M4 rocket carrying India's prestigious Chandrayaan-3 spacecraft. இந்த விண்கலம் நிலவுல நாளைக்கு மாலை 6:04 தரையிறக்க உள்ளதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. லேண்டரை தரையிறக்கம் செய்ய போற 15 நிமிடங்கள் ரொம்பவே சவாலா இருக்கும்னு சொல்லப்படுது. நிலவோட தென்துருவத்தை இதுவரைக்கும் எந்த நாடுமே ஆய்வு செஞ்சது கிடையாது. காரணம், அங்க சூரிய வெளிச்சம் ரொம்பவே குறைவான நேரம் தான் இருக்கும். அந்த நேரத்தை கணக்கிட்டு தான் விண்கலத்தை தரையிறக்கம் செய்யணும். இதே பகுதியில ஆய்வு செய்யறதுக்காக ரஷ்யா அனுப்பின விண்கலம் நேற்று முன்தினம் தோல்வியில முடிஞ்சது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நிலையில சந்திராயன் 3 விண்கலம் நிலவுல தரையிறங்க தயாராகி வந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுமே காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். வளிமண்டலம் இல்லாத நிலவுல விண்கலம் மெதுவா தரையிறங்குறது ரொம்பவே சவாலான கட்டம்னு சொல்றாங்க. அதாவது, விண்கலம் செவ்வாய் கிரகத்துல தரையிறங்குறதை விட கடினமாம். இப்படி இருக்கும் சூழ்நிலையில சந்திராயன் 3 நிலவோட தென்துருவத்துல வெற்றிகரமா தரையிறங்குச்சுன்னா அது இந்தியாவிற்கு ஒரு வரலாற்று சாதனையா இருக்கும். அதாவது, நிலவோட தென்துருவத்துல சாஃப்ட் லேண்டிங் செய்யற முதல் நாடுங்கிற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கும். நிலாவினுடைய தென்துருவம் கடுமையான குளிர், பெரிய பள்ளங்கள் நிறைஞ்ச இருண்ட பகுதியா இருக்கு. சூரிய ஒளி ஒரு துளி கூட எட்டாத ஒரு பகுதின்னு சொல்லலாம். அதனால இங்க வெப்பநிலை -230°C வரைக்கும் தான் இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில மின்னணு சாதனங்கள் வேலை செய்யறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறப்பவும் நிலவோட தென்துருவத்துல விண்கலத்தை தரையிறக்கம் செய்யறதுக்கு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கு. அதாவது, முக்கியமா இங்க தண்ணி இருக்கிறது தான். இந்த இடம் மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏற்றதா இருக்கும்னு நம்பப்படுது. தண்ணீரை பிரிக்கிறது மூலமா ஹைட்ரஜனை ராக்கெட் எரிபொருளாகவும் ஆக்சிஜனை சுவாசிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சூரிய குடும்பத்தை பத்தின தகவல்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது உதவும்னு நம்பப்படுது. சந்திராயன் 3 அதோட தகவல் தொடர்பு நிலப்பரப்பு மேப்பிங் நோக்கங்களுக்கு சந்திராயன் 2 திட்டத்தை போயவப்பட்ட அதே ஆர்பிட்டரை பயன்படுத்தும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில சந்திராயனோட லேண்டர் சாதனம் நிலவில் தரையிறங்குறப்போ ஏதாச்சும் சாதகமற்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா சந்திராயன் 3 லேண்டரை August 27 அன்னைக்கு தரையிறக்கலாம் அப்படின்னு அகமதாபாத்ல இருக்கிற இஸ்ரோ விண்வெளி பயன்பாட்டு மையத்தோட இயக்குனர் நிலேஷ் எம் தேசாய் தெரிவிச்சிருக்காரு. July 14 இந்த சந்திராயன் 3 விண்கலத்தை விண்ணில் செலுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி நாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சந்திராயன் மாடலை வச்சு திருப்பதியில சாமி தரிசனம் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாம தமிழகத்தோட பல்வேறு கோயில்களையும் இதுக்காக சிறப்பு வழிபாடுகளும் செஞ்சாங்க. சந்திராயன் 3 விண்கலம் வெற்றிகரமா தரையிறங்கி சாதனை படைக்கணும்னு ஜெம் டிவி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.